ஓம் சாந்தி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது வந்து நமக்கு தூய்மையான ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் இந்த நாடக மேடையிலே நாம் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போது நடித்து நடித்து நாம் யார் என்பதையே மறந்துவிட்டோம் அதனால்தான் இப்போது நாம் துன்பத்திலே இருக்கின்றோம் நாம் ராவணனின் பிடியிலே சீதைகளாகிய நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் சீதைகளாகிய நம்மை இப்போது இந்த ராவண சிறையிலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் மூன்று கால ரகசியங்களையும் நமக்கு புரிய வைத்து அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தான் தினந்தோறும் ராஜயோக பயிற்சி மையங்களிலே கற்பிக்கப்பட்டு வருகின்றது மேலும் ராஜயோக பயிற்சி மையங்கள் செல்ல முடியாதவர்கள் இறைவனுடைய ஞானத்தை இந்த முரளியாக யூடியூப்பிலே பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதனால் அனைவரும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இந்த உலகத்தின் ஐந்தாயிர வயிறு ஐந்தாயிர வருட நாடக மேடையின் இந்த மூன்று கால ஞானத்தையும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் தூய்மையாகுங்கள் இப்போது நாம் அனைவரும் அதாவது ஞானத்தை கேட்டு நம்முடைய பல பிறவிகளின் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பிறவி சக்கர இரகசியங்களை புரிந்து கொண்டு இப்போது நாம் இறுதி பிறவியிலே இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் எல்லோரும் இப்போது சாந்தி தாமமான நம்முடைய தந்தையின் வீட்டிற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் ஓம் சாந்தி இனிமையான நம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்பது நம்முடைய நினைவிற்கு வந்திருக்கிறது இப்போது தங்களுடைய வீடு சாந்திதாமத்திற்கு செல்ல சிறிது நேரம்தான் இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவிருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன என்று தந்தை கேள்வி கேள்விக்கு பதிலை கூறுகின்றார் பதிலை நாம் கேட்போம் அப்ப அதாவது எந்த குழந்தைகள் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பழைய உலகத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும் வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள் இந்த கலியுகத்திலே பற்றற்று இருப்பார்கள் நாம் இப்போது இங்கு வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டோம் தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர் என நினைத்து கொண்டிருப்போம் நாம் இப்போது விருந்தாளியாக வந்திருக்கின்றோம் எனவே நாம் இதில் பற்றற்று பற்றற்று இருக்க வேண்டும் ஓம் சாந்தி சங்கமயுக பிராமணர்களாகிய குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்திற்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தினர் என புரிந்து கொள்கின்றோம் நம்முடைய உண்மையான சொந்த வீடு சாந்தி தாமமாகும் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் நடிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தோம் மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று அதைத்தான் மிகவும் நினைக்கின்றார்கள் ஆனால் மனம் என்றால் என்ன அமைதி என்றால் என்ன நமக்கு எங்கிருந்து இந்த அமைதி கிடைக்கும் என்று எதையுமே புரிந்து கொள்ளவில்லை இப்போது நம்முடைய வீட்டிற்கு நாம் செல்வதற்கு சிறிது காலம்தான் மிச்சம் இருக்கின்றது என நாம் இப்போது புரிந்து கொண்டோம் முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்வார்கள் அதுவே சாந்திதாமமாகும் இது இப்போது துக்கதாமமாக இருக்கின்றது இதை நினைவு செய்வது எளிதல்லவா வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியுமல்லவா இதில் முழு சிருஷ்டியின் ஞானமும் வருகின்றது அனைத்து விவரத்தையும் இப்போது தந்தை புரிய வைக்கின்றார் அனைத்தும் நம்முடைய புத்தியிலே வருகின்றது இப்போது நாம் சங்கம யுகத்திலே அமர்ந்திருக்கின்றோம் நாம் இந்த நாடக திட்டத்தின்படி சாந்திதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது இது புத்தியில் இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நினைவும் இருக்கின்றது நமக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளின் நினைவு இப்போது வந்துவிட்டது அந்த பக்தி மார்க்கம் இந்த கலியுகத்திலே பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாகும் நாம் மேற்கொள்வதோ ஞான மார்க்கத்தின் விஷயமாகும் இனிமையான குழந்தைகளே இப்போது நம்முடைய வீடு நினைவிற்கு வருகிறதல்லவா எவ்வளவோ கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என புரிய வைக்கின்றார் நம்முடைய தந்தை இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு சாந்தி தாமத்திலிருந்து மீண்டும் சுகதாமத்திற்கு வருவோம் தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்தை திறக்குவ திறந்து அழைத்து செல்வதற்காகத்தான் புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் தந்தை இப்போது இந்த சங்கம யுகத்திலே வந்திருக்கின்றார் சுகதாமத்தில் ஆத்மாக்கள் மிகவும் சுகமாகவும் அமைதியாகவும் நாம் அங்கே இருப்போம் சாந்தி தாமத்தில் ஆன் சாந்தி மட்டும்தான் இருக்கின்றது அங்கு அமைதி மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் சுகதாமத்தில் தான் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தூய்மையும் அனைத்தும் சுகதாமமான சக்தியுகத்திலே தான் இருக்கும் இங்கே இப்போது நிறைய குழப்பங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே மதுபனிலிருந்து நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம் என்றால் புத்தி நம்முடைய புத்தி வீணான விஷயங்களில் தொழில் போன்றவைகளில் செல்லும் இங்கே அந்த தொல்லையே இல்லை ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள் இங்கே நாம் நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கின்றோம் நாம் நடிகர்கள் என்பது எப்படி என வேறு யாருக்கும் தெரியாது குழந்தைகளாகிய நாம் தந்தைதான் வந்து நமக்கு இந்த ஞானத்தை படிக்க வைக்கின்றார் கோடியில் ஒரு சிலர்தான் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு படிக்கின்றார்கள் அனைவருமே படிக்க மாட்டார்கள் நாம் இப்போது எவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்றோம் முதலில் நாம் முட்டாளாகத்தானே இருந்தோம் இப்போது பாருங்கள் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எவ்வளவு நோய் நொடிகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன கூறலாம் அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் என்கின்றனர் அதை மறந்து விட்டார்கள் சகோதரன் சகோதரனை கொலை செய்வார்களா என்ன ஆம் சொத்திற்காக கொலையும் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தையுமே மறந்து விட்டார்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரர்கள் என இப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் என் நடைமுறையில் இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இது ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே போலத்தான் தந்தை நம்மை படிக்க வைத்து கூட்டிச் சென்றார் ஏனென்றால் அவர் ஒருவரே ஞானக்கடலாக கடலாக தூய்மையின் கடலாக இருக்கின்றார் இந்த படிப்பை வேறு யாருமே இந்த பூமியில் அறியவில்லை பாபா தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்பது குழந்தைகளாகிய நமக்குத்தான் தெரியும் சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் என்று கூற மாட்டார்கள் சிருஷ்டி அனாதியாக இருக்கின்றது சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் எனலாம் அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை இங்கே நிறைய கண்டங்கள் இப்போது இருக்கின்றது ஒரு காலத்தில் ஒரே தர்மம்தான் இந்த பூமியிலே இருந்தது ஒரே கண்டம்தான் இருந்தது பிறகு பல்வேறு தர்மங்கள் வந்துவிட்டது பல்வேறான தர்மங்கள் எப்படி வருகிறது என்பது இப்போது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது முதன் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒன்றுதான் இந்த பூமியிலே இருந்தது சனாதன தர்மம் என்று கூட இங்கேதான் சொல்கின்றார்கள் ஆனால் அர்த்தத்தை யாருமே புரிந்து கொள்வதில்லை நாம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் நாம் தூய்மையாக மட்டும்தான் இருந்தோம் இப்போது தூய்மையை இழந்துவிட்டோம் மீண்டும் நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் நாம் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ என்று இப்போது ஆகினோம் மீண்டும் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் தந்தை நாம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் மிக பாவனமாக தூய்மையாக இருந்தோம் இப்போது தூய்மை விட்டோம் என நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதியாகவதற்காகத்தான் அதிபதியாகுவதற்காகத்தான் சொத்தை அடைகின்றோம் நாம் முதன் முதலில் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தோம் என இப்போது நாம் புரிந்து கொண்டோம் இப்போது இந்த நாடகத்தின்படி இராவண ராஜ்ஜியத்தில் பதீத இல்லற மார்க்கத்தினர் ஆகிவிட்டோம் ஓ பதீத பாவனா எங்களை சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என நாம் நாம் இறைவனை அழைத்தோமல்லவா இது நேற்றைய விஷயமாகும் நேற்று நாம் தூய்மையாக இருந்தோம் இன்று தூய்மையற் தூய்மையற்று ஆகிவிட்டோம் ஆத்மாதான் தூய்மையை இழக்கின்றது ஆத்மாதான் பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கின்றது இப்போது இது கடைசி பிறவி தூய்மையாகுங்கள் என தந்தை கூறுகின்றார் பிறகு நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மிகவும் சுகமானவர்களாக தூய்மையானவர்களாக நாம் சொர்க்கத்திலே பிறவியெடுத்து நடிப்போம் என பாபா இப்போது புரிய வைக்கின்றார் பாபா மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் கெட்ட விஷயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார் நாம் தேவதைகளாக இருந்தோம் இப்போது மீண்டும் நாம் அதேபோல தேவதைகளாக மாற வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் எவ்வளவு எளிதான ஞானத்தை எளிமையாக தந்தை புரிய வைக்கின்றார் மிகவும் உயர்ந்த வருமானத்தை நமக்கு இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சிவபாபாவே வந்திருக்கின்றார் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு பிறகும் இறைவனான நம்முடைய சிவபாபா வந்து நம்மை தூய்மையாக்கு கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இந்த ஞானம் இருக்கின்றது பழைய உலகம் நிச்சயம் இப்போது புதியதாக போகின்றது இதை வேறு யாருமே சொல்ல முடியாது சாஸ்திரங்களில் கலியுகத்தின் ஆயுளை மிகவும் நீண்டதாக மாற்றிவிட்டார்கள் இது அனைத்துமே நாடகத்தின் விதியாகும் இப்போது குழந்தைகளாகிய நாம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் வேறு எந்த பாவமும் நாம் செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும் தேக உணர்வில் வருவதால்தான் மற்ற விகாரங்கள் வருகின்றது இதன் மூலமாகத்தான் நாம் பாவங்களை செய்கின்றோம் ஆகவே பூதங்களை விரட்ட வேண்டியிருக்கின்றது இந்த உலகத்தில் எந்த பொருளில் மீதும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும் நாம் பார்க்கின்றோம் பழைய வீட்டில் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய புத்தி மட்டும் புதிய உலகத்திலே சுகதாமத்திலே இருக்கின்றது நாம் இப்போது புதிய வீட்டிற்கு செல்லும்போது புதியதைத்தான் நினைக்க வேண்டும் இந்த பழைய வீடு இப்போது அழிய போகின்றது அழியும் வரை இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தாலும் புதிய வீட்டின் நினைவிலே இருக்க வேண்டும் பழையதை நாம் இந்த கண்களிலால் பார்த்து கொண்டிருந்தாலும் புதிய விஷயங்களை தான் நினைக்க வேண்டும் பின்னால் வருத்த வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நாம் எந்த காரியத்தையும் தவறான காரியத்தை செய்யக்கூடாது இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்தேன் இந்த பாவம் செய்தேன் பாபா இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது இது பாவமா என பாபாவிடம் கேட்கலாம் ஏன் குழப்பமடைய வேண்டும் கேட்கவில்லையென்றால் என்றால் குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் பாபாவிடம் கேட்டுவிட்டால் பாபா உடனே நம்மை லேசாக்கி விடுவார் நாம் இப்போது மிகவும் சுமையோடு இருக்கின்றோம் பாவங்களின் சுமை நிறைய நம் தலைமீது இருக்கின்றது பிறகு நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாவங்களிலிருந்து லேசாகி விடுகின்றோம் பல பிறவிகளின் சுமை நம் தலைமீது இருக்கின்றது அதையெல்லாம் நாம் இறக்கி வைக்க வேண்டும் எவ்வளவு தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் லேசாகிக்கொண்டே கொண்டே இருப்போம் நம்முடைய பல பிறவிகளின் அழுக்கு நீங்கிக் கொண்டே இருக்கும் தந்தையின் நினைவில் நாம் குசியின் அதிகரித்து கொண்டே இருக்கும் சக்தியுகத்தில் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் பிறகு நம்முடைய கலைகள் குறைந்து கொண்டே வந்து நாம் துக்கத்தை அடைந்தோம் அதனால்தான் தான் குசியும் மறைந்து விட்டது சக்தி யுகத்தில் இருந்து கலியுகம் வரை இந்த நீண்ட பயணத்தில் ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது சொர்க்கத்தில் இருந்த நாம் இப்போது நரகத்திற்கு வந்திருக்கின்றோம் வந்த சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வருவதற்கான யாத்திரை பற்றி இப்போது தந்தை நமக்கு புரிய வைத்து விட்டார் நாம் சொர்க்கத்திலிருந்து இந்த நரகத்திற்கு எப்படி வந்தோம் என்பது இப்போது தந்தை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது மீண்டும் நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு நொடியிலே ஜீவன் முக்தி பாபாவை அறிந்து கொள்ள வேண்டும் பாபாவே இப்போது என்றால் நிச்சயமாக நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் குழந்தை பிறந்து சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிட்டது பாபாவினுடையவராகிவிட்டால் பிறகு போதை ஏற வேண்டுமல்லவா ஏன் இறக்க வேண்டும் நாம் இப்போது பெரியவர்கள் அல்லவா எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாகிவிட்டோம் என்றால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது நமக்கு உரிமை இருக்கின்றது ஆகவேதான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் கோபி வல்லபரின் கோப கோபிகளிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது வல்லபர் பாபா அல்லவா அவரிடம் கேட்க வேண்டும் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்பதான் நமக்கு மகிழ்ச்சியும் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது சிலரோ உடனே தனக்கு சமமாக மாற்றுங்கள் குழந்தையின் வேலையே இதுதான் அதாவது அனைத்தையும் மறந்து தன்னுடைய ராஜ்யத்தின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் அனைவருக்கும் தந்தையின் ஞானத்தை கூற வேண்டும் நாம் இப்போது புதிய உலகத்திற்கு அதிபதியாக கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த பழைய கலியுகம் மறையப்போகின்றது புதிய உலகமாக மாறப்போகின்றது இப்போது ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு தந்தை இந்த பாரதத்தில்தான் சங்கம யுகத்திலே வந்து நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றுகின்றார் என்பது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இப்போது தெரிந்துவிட்டது அதாவது தந்தை இந்த சங்கம யுகத்திலேதான் வருகின்றார் அதாவது சிவ சிவஜெயந்தியும் நாம் கொண்டாடுகின்றோம் தந்தை வந்து நமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டு செல்கின்றார் பிறகு நினைக்க வேண்டியதில்லை என்பது நமக்கு தெரியும் பிறகு பக்தி ஆரம்பமாகும் போதுதான் மீண்டும் இறைவனை அனைவருமே நினைக்கின்றோம் ஆத்மா அனுபவிக்கின்றது எனவே பாபா மீண்டும் வந்து சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று ஆத்மாதான் அழைக்கின்றது அவர் நம்முடைய தந்தையாகவும் நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கற்றுத்தரும் ஆசிரியராகவும் மேலும் நமக்கு குருவாகவும் இருக்கின்றார் என இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் கால சக்கரத்தின் எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஞானத்தை இப்போது நம்முடைய தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் இது அனைத்துமே நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது பல முறை எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் எடுத்து கொண்டே இருப்போம் இதற்கு முடிவு என்பதே இல்லை நம்முடைய புத்தியில் அடிக்கடி இந்த சுயதரிசன சக்கரம் நினைவிலே வர வேண்டும் இதுவே மன்மனாபவ எல் எவ்வளவு தந்தையை நாம் நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் நாம் இப்போது கர்மா நிலையை நெருங்கும் பொழுது நம் மூலமாக எந்த தவறும் நடக்காது இப்பொழுது சிறிய சிறிய விகர்மங்கள் நடக்கின்றது சம்பூர்ண கர்மாத்தித்த நிலையை இது இதுவரை நாம் அடையவில்லை இந்த பாபாவும் நம்முடன்தான் மாணவராக அதாவது இந்த பிரம்மா பாபாவும் நம்முடன்தான் மாணவராக இருக்கின்றார் படிக்க வைப்பவர் ஒரே ஒரு சிவத்தந்தையாவார் இந்த பிரம்மா பாபாவிற்குள் நம்முடைய இறை தந்தை பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் இது புத்தம்புது விஷயமாகும் இப்பொழுது நாம் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை மட்டும் நினைக்க வேண்டும் அது அதாவது இந்த கலியுகத்திலே மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் நினைப்பதோ இப்போது ஞான மார்க்கமாகும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது பக்தியில் கல இற இறங்கி கலையில்தான் வந்தோம் பக்தி செய்து செய்துதான் மிகவும் கீழே இறங்கிவிட்டோம் ஆனால் இப்போது நாம் ஞான மார்க்கத்தின் மூலமாக மீண்டும் உயர்ந்த ஞானத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே எவ்வளவோ ஜால்ராமணி போன்றவைகளை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இங்கே நினைவில் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆத்மா அழிவற்றது அழிவற்ற பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றது சிம்மாசனம் கூட இருக்கின்றது அதாவது அகால மூர்த்தி பாபா மட்டும் கிடையாது நாமும் அகால மூர்த்தியாகத்தான் இருக்கின்றோம் அகால மூர்த்தி ஒரே இந்த ஆத்மாதான் அகால மூர்த்தியாக இருக்கின்றது இந்த புருவ மத்தியில்தான் நாம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய புருவ மத்தியில்தான் நாம் அமர்ந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் வயிற்றில் நாம் ஆத்மாவாகிய நாம் அமரமாட்டோம் அமிர்தசரஸில் அழிவற்ற சிம்மாசனம் இருக்கின்றதல்லவா பொருள் எதுவுமே புரிந்து கொள்ளவில்லை அகாலமூர்த்தி என்று மகிமை மட்டும் பாடுகிறார்கள் அவருடைய அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை இதுதான் சிம்மாசனம் என்பது இப்போது நமக்கு தெரியும் இதில் அமர்ந்து தந்தை இப்போது இந்த ஞானத்தை கூறுகின்றார் ஆத்மா அழிவற்றது சரீரம் அழியக்கூடியது இது ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனமாகும் எப்போதும் இது அழிவற்ற சிம்மாசனமாக இருக்கின்றது இதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் பிறகு அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உருவாக்கி பெயர்கள் வைத்து விட்டார்கள் உண்மையில் அழிவற்ற ஆத்மா இங்கேதான் அமர்ந்திருக்கின்றது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியில் இந்த அர்த்தம் உள்ளது ஓங்காரமானவர் என்பதன் அர்த்தம் கூட நாம் இப்போது புரிந்து கொண்டோம் மனிதர்கள் கோவில்களிலே சென்று அதாவது அச்சுதம் கேவ கேசவம் என்று கூறுகின்றார்கள் அகோ மனிதர்கள் கோவில்களுக்கு சென்று அச்சுதம் கேஷவம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்வதில்லை இவ்வாறு புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அச்சுதம் கேஷவம் ராமர் நாராயணா இப்பொழுது ராமர் எங்கே நாராயணன் எங்கே அது அனைத்தும் பக்தி மார்க்கம் என்று பாபா இப்போது கூறுகின்றார் ஞானம் மிகவும் எளிமையானது வேறு எதையும் கேட்பதற்கு முன் தந்தை மற்றும் சொத்தை நாம் நினைக்க வேண்டும் இந்த முயற்சியை வேறு யாருமே செய்வதில்லை அனைவருமே மறந்துவிட்டார்கள் மாயை அனைவரையும் மறக்க வைத்துவிட்டது மாயை இதுபோன்று நம்மை மறக்க செய்துவிட்டது விட்டது பகவான் இதுபோன்று செய்கின்றார் என்று ஒரு நாடகமும் இருக்கிறது பகவானே இதுபோன்று செய்கின்றார் என்ற நாடகமும் இருக்கின்றது நாம் இப்போது தந்தையின் நினைவை செய்ய வேண்டும் தந்தையில் நினைவிலே இருக்க வேண்டும் மாயா நம்முடைய புத்தியை புயலாக வந்து அழைத்து செல்கின்றது மாயையின் கட்டளை பலசாலியுடன் பலசாலியாகி சண்டையிடுகின்றது நாம் அனைவரும் இப்போது இந்த மாயையுடன் யுத்த மைதானத்திலே இருக்கின்றோம் இதில் எந்தெந்த விதமான படைவீரர்கள் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும் சிலர் மிக மிக பலகீனமானவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் இடைப்பட்ட பலகீனமானவர்களாகவும் இருக்கின்றார்கள் சிலர் மிகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார்கள் அனைவரும் மாயையிடம் இப்போது யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிக இரகசியமான பூமிக்கடியில் உள்ளது போன்றதாகும் அவர்களும் கூட பூமிக்கடியில் அணுகுண்டின் ஒத்திகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய மரணத்திற்காக அனைத்தையும் மனிதர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே அறிந்திருக்கின்றோம் நாம் முற்றிலும் அமைதியில் இப்போது அமர்ந்திருக்கின்றோம் அதனால் இந்த கலியுக மனிதர்கள் விஞ்ஞான பலம் இயற்கை ஆபத்துக்கள் கூட மிகுதியாக இப்போது இருக்கின்றது அவர்கள் யாருடைய வசத்திலும் வராது இப்போது செயற்கை மழையாகக்கூட கூட செயற்கை மலையை கூட பொழிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் செயற்கை மலை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது தெரியும் எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் இயற்கை சீன்ற இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும் இதற்குத்தான் இயற்கை சீற்றங்கள் என்று கூறப்படுகிறது சக்தியுகத்தில் இவைகள் எதுவுமே இருக்காது அங்கு எந்த தவறான எண்ணமும் யாரும் நினைக்க மாட்டார்கள் இங்குதான் இந்த கலியுகத்தில்தான் இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் அவைகள் பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றன அப்போதுதான் இந்த பழைய உலகம் அளிக்கப்படுகின்றது எப்பொழுது சக்தியுகத்தில் இருப்போமோ அப்பொழுது யமுனை நதிக்கரையிலே தங்க மாளிகைகளிலே நாம் வசித்து கொண்டிருப்போம் என நம்முடைய புத்தியிலே உள்ளது நாம் மிக குறைவானவர்களே அந்த யமுனை நதுக்கரையிலே சொர்க்கத்திலே தூய்மையாக வசித்தோம் அங்கே வசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் கல்ப கல்பமாக போன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது முதலில் குறைவானவர்களே சொர்க்கத்தில் இருப்பார்கள் பிறகு இந்த மரம் வளர்ச்சி அடைகின்றது அங்கு எந்த விதமான அசுத்தமான பொருள்களுமே இருக்காது இங்கு இந்த கலியுகத்திலே பாருங்கள் குருவிகள் கூட அசுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன அங்கு அசுத்தத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது அதைத்தான் சொர்க்கம் என்று அழைக்கின்றோம் நாம் இப்போது புரிந்து கொண்டோம் நாம் இதுபோன்று தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நம் உள்ளுக்குள் எந்த அளவிற்கு நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மாயை வடிவிலான ஜின்னிடம் இருந்து நாம் தப்பிப்பதற்காக குழந்தைகளாகிய நாம் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று பாபா புரிய வைக்கின்றார் நாம் மண்மனாபவ என்று இருக்க வேண்டும் இதிலேயே ஜின்னாகி விடுங்கள் ஜின்னுடைய உதாரணம் கொடுக்கின்றார்கள் அல்லவா வேலை கொடு என்கின்றது ஆகையால் பாபாவும் வேலையை கொடுக்கின்றார் என்றால் மாயை அதாவது மாயை நம்மை சாப்பிட்டு விடும் பாபாவின் முழுமையான உதவியாளராக நாம் ஆக வேண்டும் தனியாக பாபா செய்ய மாட்டார் தந்தை ராஜ்யமும் செய்யவில்லை தந்தை அதாவது சொர்க்கத்திற்கு வந்து நடிப்பதில்லை நாம் தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் ராஜ்யமும் நமக்காகத்தான் தந்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நானும் மகதேசத்தில் வருகின்றேன் என்று நமக்கு கூறுகின்றார் மாயாவும் கூட முதலை போன்றது எத்தனை மகாராதிகளையும் விழுங்கி விடுகின்றது இது அனைத்துமே எதிரி தவளைகளின் எதிரியாக பாம்பு இருக்கின்றதல்லவா இவ்வாறு நம்முடைய எதிரி மாயா என்பது நமக்குத்தான் தெரியும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி நாம் பார்ப்போம் தாரணையில் முதலாவதாக தன்னை பாவங்களிலிருந்து விடுவித்து கொள்ள முயற்சி நாம் செய்ய வேண்டும் இந்த தேக உணர்வில் ஒருபோதும் நாம் வரக்கூடாது இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது இரண்டு மாயை என்ற ஜின் பூதத்திடமிருந்து நாம் தப்பித்து கொள்ள ஆன்மீக தொழிலில் பிஸியாக நாம் இருக்க வேண்டும் பாபாவிற்கு முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும் வரதானம் நான் மற்றும் எனது என்பதை முடித்துவிட்டு சமமான தன்மை மற்றும் சம்பூர்ண தன்மையின் அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான தியாகி ஆகுக என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தில் பாபா பாபா என்ற நினைவு இருந்தால் நாம் என்பது நான் என்பது முடிந்துவிடும் நான் என்பது இல்லை என்றால் என்னுடையது என்பதும் இல்லை என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய இயல்பு என்னுடைய காரியம் அல்லது வேலை என்னுடைய பெயர் என்னுடைய கௌரவம் போன்ற இந்த நான் மற்றும் எனது என்பது முடிந்து போய்விடுவதுதான் சமமான நிலை மற்றும் சம்பூர்ண தன்மையாகும் இந்த நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வதுதான் பெரியதிலும் பெரிய சூட்சம தியாகமாகும் இந்த நான் என்ற குதிரைகளை ஐம்புலன்களை அஸ்வமேத யக்கியத்திலே நாம் அ அர்ப்பணம் செய்யும் பொழுதுதான் தனது கடைசி கடமை நிறைவேறும் மேலும் வெற்றியின் முரசும் கொட்டும் ஸ்லோகன் சரியையா செய்கிறேன் என்ற உதவியின் கைகளை கொடுப்பது என்றாலே ஆசீர்வாதங்களின் மாலைகளை அணிவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி